ஒரு வழியா அச்சம் என்பது மடமையடா படத்தோட ஷூட்டிங்லாம் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்க. லாஸ்டாக இந்த படத்தில் தள்ளி போகாதேன்ற சாங்கை தாய்லாண்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தள்ளி போகாதே பாடல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ரசிகர்கள் கிட்ட பயங்கர ஒரு வரவேற்பு பெற்றிருக்க நிலையில் இந்த பாடல் தான் இறுதிக்கட்டமாக அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட படப்பிடிப்புகள்லாம் முடிஞ்ச நிலையில் படம் செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்பயும் எதிர்பார்க்க தான் படுது, பட் கன்ஃபார்மாக இன்னும் டேட் அவங்க சொல்லலை. சிம்புவுக்கும் கௌதமுக்கும் பிரச்சனை, ப்ரொடக்ஷனில் பிரச்சனை, கௌதம் வந்து இந்த படத்தை விட்டுட்டு வேற படத்துக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அச்சம் என்பது மடமேடா படத்துக்கு இருந்தது. அண்ட் இதுக்கிடையில் இந்த படத்துலேருந்து வெளியான பாடல்கள் டீசர்ஸ் எல்லாமே ரசிகர்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்று ஒரு எதிர்பார்ப்பையும் படத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அச்சம் என்பது மடமேடா படம் செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியாக இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமாக வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ரசி